தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. உங்களுக்கு பதில் தெரியும், பத்திரிகையாளர் தான் எங்களை விட நல்லா தெரியும். கடந்த 2006-2011 திமுக ஆட்சியில் 18 மணி நேரம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்தோம் நாங்களே. அப்போ எதிர்கட்சி எம்எல்ஏவும் நான் மாவட்டத்தில் இருந்து பல ஆர்ப்பாட்டங்கள் திருப்பூரில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி முழுமையாக மாண்பு புறத்துறை அம்மா ஆட்சி வந்த பின்னால் படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்றைக்கி மிகை மாநிலமாக இருக்குது. மின்வெட்டே கிடையாது. அது ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஃபால்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கை சீட்டு பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி சொல்கிறது தான் மின்துறை அமைச்சர் அழகாக சட்டசபையில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மின்துறை அமைச்சர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணி இன்றைக்கி புறத்துறை அம்மா அவர் என்ன என்ன நினைத்தார்களோ என்ன உத்தரவிட்டார்களோ அதுபடி இன்றைக்கி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கி திட்டம் போட்டு இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அந்த எடப்பாடி அண்ணன் அவர்கள் தனி கவனமாக பார்த்துட்டுருக்காரு. அதே போல் மின்துறை அமைச்சர் மாண்பு தங்கமணி அவர்கள் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணி வார வாரம் மீட்டிங் போடுறாரு. எங்கேயுமே மின் வெட்டு மின்துறைகள் எல்லாம் கிடையாது. ஏதாவது பக்கம் ஃபால்ட்டானா இருக்குது. இன்னைக்கு கடந்த காலத்துலேயும் இது இன்றைக்கி சரித்திர சாதனையாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொடர்ந்து மின்வெட்டு இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக மைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யார் கேட்டாலும் இபி சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மின்சாரத்துறையில் ஏதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒட்டுக்க 15,000 மின்கம்பங்கள் பழுதாகிடுது. புயல் வரலாறு கன்னியாகுமரி எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலும் அப்படி அதிகமாக மின்கம்பந்தம் புயல் வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் வந்தாலும் மின்கம்பந்தம் சாயுது. போர்க்காலர் அடிப்படையில் இன்றைக்கு பார்த்து இரவு பகலாக அந்த தொழிலாளர்கள் அவங்களும் எங்கள் உள்ளாட்சித்துறை சேர்ந்து இரவு பகலாக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வெளியவே தெரியறதில்ல. நீங்கள் என்னென்னா இது வந்து முற்றிலும் இன்றைக்கி டிடிவி தினகரம் பேசுகிற அப்படின்னா அவர் இதெல்லாம் அவர் வந்து 10 வருஷம் அம்மாவால் விரட்டி அடிக்கப்பட்டவர். இன்றைக்கி அவர் பார்த்தா இதுவும் பேசுவார் எது வேணாலும் பேசுவார். இப்போ அவரை பற்றியெல்லாம் பேச முடியாது. அவர் எல்லா ஜெயிலையும் பார்த்தவர். திகார்லேருந்து எல்லா ஜெயிலுமே ஜெயிலுக்கு போகிற தயாராக இருக்காருன்னு சொல்லுவார். நாட்டு மக்கள் மேலே அக்கறையெல்லாம் கிடையாது. அவர் ஏதாவது அப்படி வந்து பேசிட்டு போறவர் தான். இன்றைக்கி மின்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றுகிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு கிடையாது. நன்றி. அவர் வந்து பியூனு, நான் வந்து என்னை வந்து அவர் வந்து அதாவது ஆர்எஸ் பாரதி வந்து அவர் வந்து முக ஸ்டாலின் அவர் தலைவர் சொல்கிற பெடிஷன் கொடுக்குற அவர் பியூன் மேலே தான் அதில் பார்க்குறாரு. அவர் எல்லாரு மேலே கொடுப்பாரு அவ்வளோதான். அவர் பெடிஷன் கொடுத்ததுமே என்னை வந்து பதவி விலகி சொன்னது ஸ்டாலின். அதுக்கு தான் வந்து நான் வந்து இன்றைக்கே தயார். இன்றைக்கே நான் இப்போ என்னுடைய அமைச்சர் பதவி மட்டும் இல்லை கட்சி பதவி எனக்கு மாநிலத்தில் அம்மா பொறுப்பு மாவட்டத்தில் 12 வருஷம் மேல் இருக்கேன். அதுவும் தயார். அவர் கட்சி பதவி அதுக்கு இப்போ ரெண்டும் ரிசைன்மெண்ட் நான் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு நான் இல்லையே துரைமுருகனுக்கு இல்லை குடும்பம் வேணால் அழகிரி கொடுத்துருங்க. நான் இங்கே முதலமைச்சர் யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு ரெண்டாவது என்ன நான் வந்து என்ன வந்து நான் திரும்ப அவர் நினச்ச மாதிரி என்ன அவர் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் என்னுடைய அமைச்சர் பதவி வந்து ஒரு சிறு இது கூட பண்ணி ப்ரூவ் பண்ண நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நீங்கள் போங்க. இதுக்கு தான் அவருக்கு தான் இவர் வந்து பியூன்களை தான் பார்க்குறாரு. சொன்னால் கொடுப்பாரு இல்லை கொடுக்க மாட்டார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் பதில் சொல்ல கீழ் இருக்காங்க. நன்றி. To get instant news updates, like the Coi Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Coi Post channel to watch interesting news and videos.